ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாலி சேகர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எப்படி ஒரு ரெக்கன்சிலேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது, ஜிஎஸ்டி ரெக்கன்சிலேஷன் எப்படி பண்ணுறது, எந்த டூலை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. 3B vs R1, 3B vs 2A, 1 இயர் 3B வந்து எப்படி 1 இயருக்கு அப்படியே டவுன்லோட் வந்து எக்ஸலில் பண்ணுறது, 1 இயருக்கு R1 எப்படி டவுன்லோட் எக்ஸலில் பண்ணுறது, வித் பில் வைஸு, டேக்ஸ் ரேட் வைஸு, இந்த மாதிரி R1 பண்ணலாம், 2A பண்ணலாம். இதே மாதிரி ஃபைலிங், இந்த சாஃப்ட்வேரில் வந்து ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டி 3B R1 9 இதில் இருக்குது. இது வந்து பெய்டு வெர்ஷன் கிடையாது, இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். இது எல்லா டேக்ஸ் ப்ரொஃபஷனலுக்கும் அவங்க நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ அந்த சாஃப்ட்வேர் எப்படின்றது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓப்போ டேக்ஸ் உள்ளே போனோம் அப்படின்னம்னா சைன் அப் கேட்கும். நான் ஏற்கனவே நான் அதில் சைன் அப் பண்ணியிருந்ததுனால இதில் வரும். இதில் ஜஸ்ட்டு வந்து என்ன கேட்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கூகுள் மூலிமா சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இமெயில் ஐடி, அது இது, ஃபோன் நம்பர், ஸ்டேட் அப்படின்றது கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளார லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளைண்ட்டை ஆட் பண்ணிட்டேன். இந்த கிளைண்ட்டை ஆட் பண்ணுறதுல வந்து இந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். ஜிஎஸ்டின் போர்ட் யூசர் நேம் கொடுத்து, ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து, கெட் டீட்டெயில்ஸ் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அதுவே ஃபெச் ஆகிட்டு வந்துடும். ஸோ நான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கஸ்டமர் இது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் போகிறோம். டேஷ்போர்டில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா GSTR1 வந்து இந்த இன்றைக்கி வரைக்கும் எப்படி ரிட்டர்ன் ஃபைல் ஆகிருக்கிற ஸ்டேட்டஸ் வித் ARN நம்பர் வந்துடும். அதேமாதிரி 3B அதே மாதிரி எந்தெந்த வருஷத்துக்கு இருக்குதோ அது அப்படியே வரும். ஸோ டேஷ்போர்டில் வந்து என்னென்னது ரிட்டர்ன் ஃபைலிங் ஸ்டேட்டஸு 9-9 எல்லாம் பார்த்துடலாம். என்னென்ன இந்த பார்ட்டிக்கு இருக்குதோ அதெல்லாம் பார்த்துடலாம். செகண்ட் வந்து ரிப்போர்ட் போயிடலாம். ரிப்போர்ட்டில் தான் மெயினாக எல்லா கம்பேரிசன் இதெல்லாம் இருக்குது. இதில் மொத்தம் 8 ஃபீச்சர்ஸ், 8 மெனு இருக்குது. இதில் ஃபஸ்ட் மெனு பார்த்திங்கன்னா 3B சம்மரி ரிப்போர்ட், ஃபைனான்சியல் இயர் செலக்ட் பண்ணிக்கணும், 18-19 செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து டவுன்லோட் ஆயிடுது. ஸோ இந்த இதை பார்ப்போம். இது உள்ளார பார்த்திங்கன்னா மந்த் வைஸ் என்ன சேல்ஸ் அவுட்வேர்ட் சப்ளை கொடுத்துருக்குறோம், என்ன பர்ச்சேஸில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி டேக்ஸ் லயபிலிட்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்றது, ரிவர்ஸ் சார்ஜில் என்ன இருக்குது, லேட் ஃபீ ஏதாவது இருக்கா, இன்புட் டேக்ஸ் ரிவர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கிறோமா, அதே மாதிரி பெய்டு என்னென்ன பே பண்ணியிருக்கிறோம், பேலன்ஸ் என்ன இருக்குது, கேஷ் செட் ஆஃப் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக 3B இருக்கிற ரிப்போர்ட் எடுத்து ஒன் ஸ்க்ரீன்ஷாட்டில் எக்ஸலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபைனலைசேஷன் அப்போ டக்குன்னு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு மெனு. இன்னொரு மெனுவில் பார்த்தீங்கன்னா R1 vs 3B, இதில் எப்படின்றது பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இதுவும் கிளிக் ஆகிடுச்சு, இதில் பார்த்துடலாம், டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் வந்து குவார்ட்டர் வைஸ் இருக்கும், ஆனுவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குவார்ட்டர் வைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா 3B இது, R1 இது. 3B என்ன கொடுத்துருக்குறோம், R1 என்ன கொடுத்துருக்குறோம், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இதில் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து 3 மாதம் போட்டு அந்த குவார்ட்டரோட டோட்டல் இருக்கும். அதே மாதிரி ஜூலைலேயும் இருக்கும், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர். இந்த ஃபோர்த் குவார்ட்டர் வரைக்கும் இருந்து பார்த்துட்டோம்னா 4 குவார்ட்டருக்கு தனியாக பிரிச்சிருக்கு. இப்போ ஆனுவலாக நம்ம எடுத்து பார்ப்போமே. ஸோ ஆனுவலாக எடுத்து பார்க்கும்போது இந்த 3B ரிட்டர்னுக்கும் R1க்கும் பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, இது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா வந்துடும், மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா க்ரீனில் வந்துடும், இல்லைன்னா ரெட்டில் வந்துடும். ஸோ இது ஒரு ரிப்போர்ட்டு. அதே மாதிரி 2A vs 3B, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், உடனே வந்துடுது. கொஞ்சம் டேட்டா ஜாஸ்தியாகிச்சுன்னா இட் வில் டேக் ஃபியூ செகண்ட்ஸ், நாட் மினிட்ஸ், இட் வில் டேக் ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்லி. ஸோ அதே மாதிரி இதுவும் குவார்ட்டர் வைஸ் இருக்கும். குவார்ட்டர் வைஸில் வந்து என்னென்ன மேட்ச் ஆகலை அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம் இதுலேயும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ விடுபட்டது வந்து அடுத்த மாதம் ஏற்றிருந்தோம்னா அது செட் ஆஃப் ஆகி கூட காமிக்கும். ஸோ இந்த மாதிரி குவார்ட்டர் வைஸ் 2A என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ ஆனுவலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா, 3B இவ்வளோ நம்ம எடுத்துருக்குறோம், 2A இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ், இது எந்த மாதம் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்த்துட்டு நம்ம ரெக்கன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மந்த் வைஸ் டீட்டெயில்ஸ் முன்னாடி இந்த குவார்ட்டர் இதுலேயே தனித்தனியாகவே இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு பில்லை வந்து அப்லோட் பண்ணாத வச்சதுனால இந்த பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னொரு அடுத்த ரிப்போர்ட் போய் பார்ப்போம். 2A ஒன் கிளிக்கில் ஜஸ்ட்டு 1 இயர் எக்ஸலில் 2A வந்து B2B இன்வாய்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இன்வாய்ஸ் இருந்தாலும் அத்தனை இன்வாய்ஸ் அப்படியே எல்லாமே வந்து
இன்வாய்ஸ் அண்ட் ரேட் வைஸ் இது இன்வாய்ஸ் ஒரே இன்வாய்ஸில் ரெண்டு டேக்ஸ் இருந்தாலும் பைஃபர்கேட் பண்ணி காமிச்சிடும். இன்னொரு ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வாய்ஸில் டோட்டல் வேல்யூ காமிக்கும். இந்த மாதிரி பி டு பிஏ இருந்ததுன்னா, கிரெடிட் நோட் இருந்ததுன்னா, அந்த மாதிரி எல்லாமே ஐஎஸ்டி டிடிஎஸ்ஸு எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட் போயிடுவோம். ஆர்1 டீட்டெயில்டு ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆர்1ல நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணுமோ பி டு பியில் கம்ப்ளீட்டாக அது எல்லாமே இதில் எல்லாமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்குது. ஒரே எக்ஸலில் ஜிஎஸ்டி போர்ட்டலில் நம்மளால் போய் பண்ண முடியாது. ஸோ இதில் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதேமாரி ஐடிசி ஏதாவது எப்போ கேஷ் கட்டணும் என்னன்றது இது கொஞ்சம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐடிசி இது வந்து கிரெடிட் லெஜர், இது கேஷ் லெஜர். கிரெடிட் லெஜரில் என்னென்ன செட் ஆஃப் ஆனது எல்லாமே வந்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஸ் ஆன் மார்ச்சில் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கிறது வந்து எல்லாமே வந்து மார்ச் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்துடுது. கேஷ் லெஜர்லையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், என்னென்ன கட்டியிருக்கிறோம். சப்போஸ் நம்ம அமௌண்ட் டெபாசிட்டில் எந்த டேட்டில் என்ன டெபாசிட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம புக்ஸுக்கு டேலி பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி டு ஏ பார்ட்டி வைஸ் அண்ட் ரேட் வைஸ் சம்மரி அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் என்னென்ன பில்லு, என்ன டேக்ஸ், இந்த மாதத்தில் என்னென்ன டேக்ஸ் ரேட் வைஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். மே ஜூன் ஜூலை அப்படின்றது கம்ப்ளீட்டாக மார்ச் வரைக்கும் இருக்கும். ஆனுவலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக ஆனுவல் வந்து இதுதான் பர்ச்சேஸ் அப்படின்றது இருக்கும். இதில் டோட்டலாக என்ன நமக்கு டேக்ஸ் ரேட் வைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்லேயும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது இல்லாத இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆர்1ன்றது வந்து எந்த மாதத்தில் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது ஜஸ்ட்டு கிளைண்ட்டுக்கிட்ட ஜிஎஸ்டியில் ஆர்1ல எந்த மாதத்துக்கு அப்படின்றது நம்ம இதில் ஃபைல் பண்ணியிருந்தால் அதில் வரும், இல்லைன்னா நம்ம ஃபைல் பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஜனவரி மாதத்தில் என்னென்ன பண்ணியிருந்தால் வியூ சம்மரினா அங்கே இருக்கிறது அப்படியே ஃபெச் பண்ணிட்டு இங்கே வந்துடும். ஜனவரி மாதம் என்ன ஃபைல் பண்ணியிருக்கிறோமோ அந்த டீட்டெயில்ஸும் இதில் ஃபெச் பண்ணி இதில் காமிக்கும். 3B ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் இதில் வந்து பண்ணலாம். இப்போ பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஜஸ்ட்டு நம்ம இப்போ 3B வந்து மார்ச்சுக்கு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாமே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சு 3B மார்ச் அப்படின்றது இதில் என்னென்னன்றது நம்ம இதிலேருந்தே ஃபைல் பண்ணலாம். நான் இதில் எதுவும் இப்போ டேட்டா போட்டு நம்ம பண்ண போகிறதில்ல, இதில் பண்ணலாம் அப்படின்றது நம்ம காமிக்கிறேன். அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இது வந்து நம்மளோட அக்கௌண்ட்டு, நம்ம கிளைண்ட் நிறையா ஆட் பண்ணிக்கிறோம், நமக்கு கீழே ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மை யூசர் அப்படிங்கிற ஒரு இதில் ஆட் யூசர் கொடுத்துட்டு அவங்களுக்கு எந்தெந்த கம்பெனி பார்க்க சொல்லலாம் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா, அவங்க ஒரு 10 கம்பெனி பார்க்குறாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் பிரித்து கொடுத்தோம்னா மற்ற கம்பெனியில் போய் அதை இதையும் பார்க்கறது வேலை குறையும். இந்த கம்பெனி மட்டும் பார்க்குறாங்கன்னா இந்த கம்பெனி மட்டும் ரிப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து அதே மாதிரி ஓவரால் பார்ட்டி ஜிஎஸ்டி அண்ட் ஃபைல்டு வந்து பிப்ரவரி இது என்ன, ஜனவரி இது என்ன அப்படின்றது 3B என்ன ஃபைல் பண்ணியிருக்கோம். ஓவரால் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 50 கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த 50 கம்பெனிக்கும் எப்பப்போ ஃபைல் ஆகிருக்குது என்னன்றது இந்த இதிலே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஓப்போ டேக்ஸை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். திருப்பி வந்து இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு நியூ டூலில் வச்சு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.